ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரெண்டு நியூஸ், ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ், அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சில கமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ண போகிறோம். குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அட்டா ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ரெடி, கதை ரெடி, ஆள் ரெடி, எல்லாமே ரெடி. ஒரு 30% ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. அதுமாரி இதே மாதிரி தூத்துக்குடியில் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தோம். ஆமாம், நல்லா ஓடிச்சு. அது ஒரு கடத்தல் அந்த மாதிரி உள்ள ஷார்ட் ஃபிலிம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுமாதிரி இது என்னென்னா, ஒரு கில்லர் ஃபிலிம் மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஃபன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். கடைசி வர த்ரில்லிங்காக தான் போகும். நல்லபடியாக வந்துச்சுன்னா சரி, வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். இந்த சண்டே கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் முடிச்சிடும், ஷூட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்து முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ள கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் ஆகிடும். அதுமாரி சரி தான் நியூஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸ் என்னென்னா, 3 வருஷமாக முக்கி, இப்போ தான் நமக்கு வந்து ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் ஆகிருக்கு. ஆமாம், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேறு அப்படி ஸ்லோவாக போச்சு. நம்மளும் ஒழுங்காக வீடியோ போடல. நம்மளும் என்னைக்கா ஒரு நாள் ஏதோ ஏனாதானு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ டெய்லியும் போட்டோடனே கொஞ்சம் சரசரன் ஏறிச்சு, அடுத்த எவ்வளோ சேவன் வச்சுட்டா நினைக்கும் அப்படி நின்றுட்டு. சரி, அது பரவாயில்ல, நம்ம நானும் ஒழுங்காக கண்டென்ட் போடலை, சும்மா ஊர் சுற்றிட்டே அழகிறோம். சரி, இனி ரெகுலராக, அதாவது கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியானதுனால நம்மளால் கண்டென்ட் போட முடியல. இனி ரெகுலராக கண்டென்ட்டு போட்டுருவேன். அப்புறம் என்னென்னா, கமாண்டு, ஒரு சில கமாண்டுக்கு மட்டும் சும்மா டப் டப்னு சிம்பிளாக பதில் சொல்லி முடிச்சிடும். நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்ச நாளாக குட்டி சார் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. ஆமாங்க, இடையில வந்து சின்ன பசங்க வச்சு நிறைய வீடியோ போட்டிருந்தேன். ஆமாம், நல்ல ஓரளவு வியூஸ் போச்சு. நம்ம சேனல் சின்ன சேனலாக இருந்தாலும் அது, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எண்ணிக்கையோட வியூஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு. நம்ம குட்டிஸ் வந்து பள்ளிடம் திறந்துட்டு, ஸ்கூலு திறந்துட்டு பார்த்துடுங்க, எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் சாயந்தரம் எல்லாம் வீடியோ இருக்கவங்கன்னா ஒருத்தன் தானே டியூஷன் போகணுங்க, ஒருத்தன் ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. சரி, படிக்க பிள்ளைங்க மட்டும் எடுக்கக்கூடாது, சரி போட்டு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதனால சரி, அப்படி நானும் எனக்கு கொஞ்சம் வேலை, இப்போது வேலை போயிட்டுருக்கா, அதனால் நானும் அதிகமாக வீடியோவும் அதிகமாக எடுக்கலை. வீடியோனா டெய்லியும் இனி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆமாம், ஏன்னா வியூஸ் டவுன் ஆகிட்டா அதெல்லாம் போடணும். அடுத்த ஆள் என்னக்கி, இப்போ காலேஜ் முடிச்சு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. காலேஜ் முடிச்ச பிறகு லைஃப்னால என்னன்னு தெரியுது, இதுக்கு மேலே நான் என்ன சொல்லனே தெரியல. காலேஜ் முடிச்ச பிறகு கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் ஆண்டம் புண்ணியத்தில் போகுது. மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ அடுத்த விலாக் எப்போ, விலாக் எப்போ, விலாக் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு விலாக் கூடிய சீக்கிரம் போடுறோம். இப்போ தான் ஒரு ட்ரிப்பு போயிடணும், காளிமலைக்கு போனோம். அதோட ஆமாம், காளிமலைக்கு போனோம். அது கொஞ்சம் ஓரளவு நல்லா போச்சு, வியூஸும் நல்லா போச்சு. நிறைய, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய பிடிச்சிருந்தாங்க, கமெண்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து நம்ம எனக்கு, அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் வர பண்ணாங்க, ப்ரோ நல்லா இருக்குது, இன்னும் நீங்கள் இந்த மாதிரி விலாக் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. ஆமாம், நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணி போகிறோம். அடுத்தால ஊட்டி கொடைக்கானல் போகிறோம். அப்படின்னா எங்கேயாவது வர முடிஞ்ச இடத்துல தான், ஊட்டி கொடைக்கானல்ங்கிறத விட யாருமே பார்க்காத இடம் அந்த மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் ரேரான இடங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்கான பிளேஸு போய் நம்ம போடுறோம். நண்பர்களே, ஒரு கால் வந்துட்டு, அதனால் லைட்டாக வீடியோ பாஸ் பண்ணேன், கோச்சிக்கிறீங்க. அடுத்தால வந்து இன்னொரு இது என்னக்கி, ப்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் ஃபன்னாக இருக்குது, ஆனால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரோல் பண்ணது வேறு லெவல் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அது சும்மா விளையாட்டுக்கு எடுத்து போட்டேங்க, அது சரி சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். ஆனால் அது ஓரளவு நல்ல ரீச் ஆச்சு. ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்கு வந்து நல்லா தான் போகுது. ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன ஷார்ட் ஃபிலிம் இன்றைக்கி, நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 o'clock நான் போஸ்ட்டு போடுறேன்டா யூடியூப்பில். போஸ்ட்டு போட்டு அது என்ன ஃபிலிம் எப்போ வருது எல்லாம் போட்டு விட்றேன். ஷார்ட் ஃபிலிம் நல்லா வந்துச்சுனாக்கி உடனே சீக்கிரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ ஷார்ட் ஃபிலிமும் அப்லோட் பண்ணி விடுறோம். ஆமாம், சரி பார்ப்போம் ஏதாவது வெற்றி கிடைக்குதா அப்படி. அதுக்கப்புறம் என்னன்னா, தலைவரே படித்து முடித்து என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. படித்த வேலைலாம் எதுவுமே பார்க்கல. என்னென்னா, பாவலை பூ மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே வந்து பூ அனுப்புவேன், ஒரு தோட்டமாக போய் பூ அனுப்புவேன்.
அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வண்டி ஓட்ட போவேன், என்னைக்காவது வண்டி ஓட்ட போவேன், சில நேரம் வீட்டில் சும்மா வெட்டியாக தான் கிடப்பேன், மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கு அப்படி ஏதாவது போவேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆமாம், கோச்சிங் கிளாஸ் போனான்னு பார்த்தேன், நமக்கு அது செட் ஆகும், செட் ஆகும் தெரில. சரி அது ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சரி நண்பர்களே, மெயினாக இந்த வீடியோ இருக்குன்னா நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிம் மேட்டரை சொல்லுறது தான் இந்த வீடியோ. ஒரு நாள் உட்காந்து கமெண்ட் நிறைய எடுத்து வச்சு சும்மா ஃபன்னாக வாசிப்பாட்டா, அது கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் நல்லா ஜாலியாக போகும், ஒத்தையில் உட்காந்து என்னத்தை வாசிக்க, அது வந்து ஒரு காமெடியாக இருக்குது. சரி ஷார்ட் ஃபிலிம் வந்ததும் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டங்குன்னு பெல்ல தட்டிட்டு ஷேர் பண்ணுங்கள்.